வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடு எதிர்ப்பு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் 2022 இப்போ வந்து எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலேஜ் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாருமே வந்து காமனாக பண்ணுவாங்க, அந்த மிஸ்டேக்ஸை வந்து எப்படிலாம் நம்ம தடுக்கலாம்ன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னா இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற நிறைய அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை காலேஜஸ் நம்ம போடலாம் நிறைய பேருக்காக தான் கேள்வி. நான் நிறைய பேர் சில பேர் வந்து 5 காலேஜ் போடுவாங்க, 10 காலேஜ் போடுவாங்க, 50 காலேஜ் போடுவாங்க, 100 காலேஜ் போடுவாங்க. நீங்கள் எத்தனை காலேஜ் வேணாலுமே போடலாம், இன்ஃபினிட்டி, எவ்வளோ காலேஜஸ் சொன்னாலுமே இங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணலாம். இப்போ இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது காலேஜ் பேசிஸில் உங்களுக்கு கொடுத்துட்டு வரணுமா அல்லது டிபார்ட்மெண்ட் பேசிஸில் பண்ணிட்டு வரணுமான்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்யூனிவர்சிட்டின்ற ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த காலேஜ் இருக்க டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரும். அன்யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அன்யூனிவர்சிட்டி இசி டிபார்ட்மெண்ட், அன்யூனிவர்சிட்டி ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் போட்டுட்டு வரும். இப்போ சில காலேஜ் பேர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இருக்கும். இதை வந்து சில பேர் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த மிஸ்டேக்ஸை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த காலேஜுக்கு இதுதான் கவுன்சிலிங் கோடு. நீங்கள் வந்து அந்த கவுன்சிலிங் கோடை கண்டிப்பாக ஒரு ப்ரௌச்சர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரௌச்சரில் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த காலேஜுக்கு என்னென்ன கவுன்சிலிங் கோடு அப்படி இல்லைன்னு நீங்கள் நெட்டில் போட்டாலே PDF-ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எங்ககிட்டயும் அந்த ப்ரௌச்சர் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் கோடு தப்பாக போட்டிங்கன்னா வேறு காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சில காலேஜஸ் நேம் வந்து சிமிலராக இருக்கும், ஒரு 2-3 வித்தியாசம் தான் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண மாட்டீங்க, ஏதோ அவசரத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டுருவீங்க. அது வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க, நான் எடிட்லாம் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜஸ் போடும்போது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டர் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ மொத்தம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 காலேஜஸ் போகிறீங்கன்னா, டாப் காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் போடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆர்டரில் தான் போடணும். 5th இருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள் இல்லாத காலேஜோ அதை கீழே இருக்கணும். மோஸ்ட் ப்ரிஃபரபிள் வந்து மேலே இருக்கணும், அந்த ஆர்டரில் நீங்கள் போட்டுட்டு வரணும். டாப் டு பாட்டம் அந்த ஆர்டரில் இருக்கணும், மோஸ்ட் ப்ரிஃபரபிள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் கம்மியான காலேஜ் கடைசியில் இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்கணும். சில பேர்லாம் கேட்பாங்க, ஆவரேஜாக எத்தனை காலேஜஸ் நம்ம போடலாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில், அது வந்து உங்களோட விருப்பம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 காலேஜஸ் அது போட்டுருங்க. ஏன்னா சேஃப்டிக்கு பரவாயில்ல, இது வந்து போடுறது தப்பு கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாகவே போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காலேஜஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக இல்லை வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டாக, இது நிறைய கேள்விகள் இருக்கும் இது மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் வந்து 118 இருக்குன்னா, இந்த கட் ஆஃப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கிடைக்கும். ஆனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியெலாம் கிடைக்காது இந்த 180 கட் ஆஃபுக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் ஏதோ ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போய் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து என்ன இந்த சிச்சுவேஷனில் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். நீங்கள் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்ல காலேஜை விடவே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் உங்கள் கெரியரை நல்லா செட் பண்ணும்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே கெரியர் செட் பண்ணுறது கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறது ப்ரிஃபர் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து TEE இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து ப்ரைமரி கோர்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி கோர்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் செகண்டரி கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ப்ரைமரி கோர்சஸே மோஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போகலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தால் வந்து கண்டிப்பாக நல்லா வந்துடலாம் அப்படியே எதுவுமே கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஆஃபரே இல்லாமல் போகிறாங்க வெளியே. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்திருக்காது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கம்பெனிஸும் அந்தளவுக்கு வரமாட்டாங்க. எந்த நீங்கள் ஆனால் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிங்கன்னா நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகலாம். அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 40 lakhs பேர் ஆனம்லாம் ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ப்ளேஸ் போனீங்கனாலும் நல்ல பேக்கேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் ஃபுல்லாக மாறுங்க. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போகலாம்ன்றதை முதல் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த காலேஜ் படிக்கலாம், இந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே பரவாயில்லன்றது அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல், பழைய காலத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு சொல்லலாம். இது என்னோட சஜஷன், உங்களுக்கு அப்படி இல்லை நான் அந்த காலேஜ் தான் போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா
அது உங்களோட உங்களோட வந்து டெசிஷன், நீங்கள் எடுக்கலாம். அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. உங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்லைங்களா? இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்ட் பார்ட்டாக வீடியோஸ் பண்ணுறேன். இது வந்து பார்ட் ஒன், இதுக்கப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீ நிறைய வரப்போகுது. நீங்கள் எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தரணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள்.